வணக்கம், நான் உங்கள் சுந்தரராஜன். விண்வெளியில் சென்று அங்கே ஆராய்ச்சியில் மேற்கொண்டு அதை பற்றி ஒரு கட்டுரைகளை எழுத வேண்டும். அதனால் விண்வெளி செல்கிறார்கள், ஆராய்ச்சி கட்டுரை எழுத ஆரம்பிக்கிறார்கள். சாதாரணமான பேனாவால் அவர்களால் எழுத முடியவில்லை. ஏனென்றால் அங்கே ஜீரோ கிராவிட்டி, புயிர்ப்பு விசை சுத்தமாக இல்லை. அதனால் அவங்க எழுத முடியாமல் திணறுகிறார்கள். சரி, என்று பென்சிலை பயன்படுத்துகிறார்கள். பென்சில் அடிக்கடி உடைந்து விடுவதால் அங்கிருக்கும் விண்கலத்துக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் உணர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அவர் வந்து ஆராய்ச்சி செய்து பல மில்லியன் வந்து டாலர் வந்து செலவு செய்து ஒரு பேனாவை வந்து ஃபிஷர் வந்து கண்டுபிடிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாகவே ரொம்ப எளிமையாக மிக குறைந்த செலவில் கண்டுபிடித்து அங்கே விண்வெளியில் குறிப்புகளை எழுதுகிறார்கள் ரஷியன் விண்வெளி வீரர்கள். அவர்கள் என்னவென்றால், மெழுகாலான வேக்ஸாலான பென்சில், உடையாத பென்சில் எடுத்துக்கொண்டு அங்கே எல்லா விஷயங்களுமே வந்து குறிப்பெடுத்துக் கொள்கிறார்கள். அமெரிக்காவால் சாதிக்க, நாசாவால் சாதிக்க முடியாத விஷயத்தை இந்த ரஷ்யன் வந்து மிக குறைந்த செலவில் சாதித்து காட்டுகிறார்கள். அறிவும் திறமையும் இருந்தால் கண்டிப்பாக மாணவர்களே, நாம் இந்த மாதிரி எளிமையாக நம்ம சாதிக்கலாம் என்பது இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.